ஹலோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சானா கார்னர். ஹாப்பி சண்டே. இன்றைக்கி இன்விடேஷனை வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு யாராவது பர்த்டேக்கு, மேரேஜ்க்கு, பார்ட்டிக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்தாங்கன்னா ரெண்டு இன்விடேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் திருப்பி அவங்களுக்கு நம்ம அதையே ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ என்கிட்ட ரெண்டு இன்விடேஷன் இல்லை, ஒன்று தான் இருந்துச்சு. அதனால அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், மந்த்லி ஷீட் கேலண்டர் இந்த மாதிரி இருக்கும். அது வந்து ஆல்ரெடி ஒரு மினி ஓரளவுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு. அதை இன்னும் கூட நான் கரெக்டாக ஸ்கொயராக கட் பண்ணிக்கிறேன். நாலு ஷீட் வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்விடேஷன் வந்து நிறையா இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா அதை வந்து நாலு ஸ்கொயர் ஷீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அந்த நாலும் ஈக்குவல் ஸ்கொயர் ஷீட்ஸாக இருக்கணும். ஓகே, நான் வந்து இந்த மாதிரி மந்த்லி ஷீட் கேலண்டர் அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மெட்டீரியலாக இருந்தாலும் ஓகே தான். அதை எடுத்து ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அதை இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை திருப்பியும் இப்படி நடுவில் வந்து மடக்கிறேன். இந்த ஷீட் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி, அதனால் மடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி தான் இன்விடேஷன் பேப்பரும் இருக்கும். அதனால் நல்லா ஏதாவது ஒரு டூல்ஸ் வச்சு நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்போ கீழே கொஞ்சம் ஏரியா இருக்குது, அதை வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் முன்னாடி மடக்கணும். முன்னாடி மடக்குனிங்கன்னா தான் எந்த அளவுக்கு ஹைட்டில் மடக்க முடியும்னு தெரியும். அப்படி மடக்கினதுக்கப்புறம் அதை அப்படியே பின்னாடி கொண்டு போயிருங்க அந்த பேப்பரை, அந்த ஷேப் இருக்கிற அந்த ஏரியாவை மட்டும். அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரைட் சைடில் இருக்கிற அட்டையை திருப்பி இந்த பக்கம் கொண்டு வரணும். நான் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கீழே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பாக ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும். அந்த பேக்கெட்டுக்குள்ளே பேக்கெட் ஃபார்மில் இருக்கும், அதுக்குள்ளே அந்த எக்ஸஸ் பேப்பரை இன்சர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். இதே மாதிரி நாலு பீஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒன்று பண்ணிவிட்டேன், உங்களுக்கு ரிப்பீட்டாக புரியலைன்னா திருப்பியும் இதை பார்த்துக்கோங்க. ஓகே, நான் ஆல்ரெடி நாலு ஷீட்டை வந்து ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுட்டேன். அதில் வந்து நாலு பீஸ் பண்ணிக்கிறேன். அதனால தான் சொன்னேன், யாராவது இன்விடேஷன் கொடுத்தாங்கன்னா ரெண்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வந்து எல்லாமே சேம் கலரில் அழகாக பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது வந்து நான் நாலு பீஸ் பண்ணியாச்சு. பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு ஒரு பேப்பர்லேயும் அந்த ஒரு ஒரு பீஸ்லேயும் ரெண்டு சைட்லேயும் ஃப்ரண்ட்டு பேக்கில் எந்த சைடில் பார்த்தீங்கனாலும் அந்த சின்ன ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிடைக்கும். அது வந்து பாக்கெட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு ஒரு ஷீட்டையும் இப்படி மாற்றி மாற்றி நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நிற்காது, அதனால் ஏதாவது ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கோங்க, இல்லை ஹார்ட் க்ளூ போட்டுக்கோங்க, ஃபெவிகால் போட்டுக்கோங்க, ஏதாவது போட்டுக்கோங்க. ஆனால் நான் வந்து ஸ்டாப்லர் பின் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபெவிகால் போட்டிங்கன்னா ஒட்டுறதுக்கு காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி ஹார்ட் க்ளூ போட்டிங்கன்னா அந்த இடம் காஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, திக்னஸ் ஜாஸ்தி அந்த இடத்துல தெரியும். அதனால் ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கோங்க. ஸ்டாப்லர் பின் போடும்போது எப்படி பண்ணணும்னா, அந்த நாலு கார்னர்லேயும் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஷேப் தெரியுதுல, அது மேலே பின் பண்ணிடாதீங்க. அதுக்கும் மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல பண்ணிக்கோங்க. ஒரு பின் பண்ணால் வந்து இது சின்ன ஸ்டாப்லர் பின்னு, அதனால் ஒன்று பண்ணுனா சரியாக நிற்கலை. அதனால் நீங்கள் ரெண்டு மூணு கூட பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த பேப்பர் வந்து திக்னஸ் ஜாஸ்தி அதனால. ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக ஒரு ஃப்ரேம் கிடச்சிருச்சு. இது வந்து டூ இன் ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம், பேக் சைட்லேயும் ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி ஒன்று வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து அந்த பேப்பரில் ரெண்டு பேப்பர் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒன்று வைக்கிற மாதிரி, பேக்கில் ஒன்று வைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, ரெண்டு ஃபோட்டோ வந்து நான் ப்ரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது பேக்கோ ஃப்ரண்ட்டோ ஏதோ ஒன்று, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மட்டும் இருக்கும், பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளும் இருக்கும், நடுவில் ஸ்கொயர் ஷேப்பும் இருக்கும். ஸோ நம்ம எந்த பக்கம் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஆப்ஷன் வந்து கட்டி தொங்க விடுறீங்கன்னா ரெண்டு பக்கம் ஃபோட்டோ வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வந்து சிங்கிள் சைடு தான் எங்கேயாவது ஃப்ரேம் எங்கேயாவது ஸ்டாண்டில் நிற்க வைப்போம், இல்லைனா எங்கேயாவது வாலில் ஹேங் பண்ணோம். அப்படி இருக்கும்போது ஒரு சைடு போதும். நான் அந்த மாதிரி இன்னொரு பேப்பரில் பண்ணி அதுக்கு கலரிங் பண்ணி வச்சுருக்கேன். கலரிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஒரு கலரும், உள்ளே இருக்கிற ஸ்கொயர் ஷேப்புக்கு ஒரு கலரும் பண்ணியிருக்கேன். அதனால் ரெண்டு கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. அது மெட்டாலிக் கலர் பண்ணியிருக்கனால ஷைனிங்காக இருக்குது. ஸோ நம்ம இப்போ பண்ணியிருக்கிற அந்த அட்டையை வந்து நம்ம வேறு மாதிரி, டோட்டலாக வேறு மாதிரி கலரிங் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் அரிசி தேவை. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு இதில் நம்ம கலரிங்கும் டிசைனிங்கும் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு கொஞ்சம் அரிசி எடுத்துக்கோங்க, ரொம்ப கம்மியான அரிசி இருந்தால் போதும். இப்போ அந்த நாலு கார்னர்லேயும் ட்ரையாங்கிள் ஷேப் மட்டும் இருந்துச்சுல்ல, அதில் மட்டும் நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. நாலு கார்னர் ட்ரையாங்கிள்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஃபிங்கர் வச்சு அதை வந்து தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும், இல்லாட்டி ப்ரெஷில் கூட பண்ணிக்கலாம். ஓகே,
முடிஞ்சிச்சு. அடுத்து அந்த அரிசியெல்லாம் தூக்கி அந்த ஃபெபிக்கால் எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது மேலே வச்சு, அது மேலே போட்டுட்டிங்கன்னா அது அப்படியே ஒட்டிக்கும். கொஞ்சம் நிறையா போய் போடுங்க, சின்ன சின்ன ஏரியா தான், அதனால் அரிசி கொஞ்சமாக போதும். பட் ஃபில் பண்ணுறது வந்து நல்லா திக்காக ஃபில் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற அரிசியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வெளியே வச்சிட்டிங்க அப்படின்னா காக்கா குருவி, காக்கா சாப்பிடாது குருவி மாதிரி ஏதாவது பேர்ட்ஸ் வந்து சாப்பிடும். காய தண்ணியில் போட்டு கழுவாமல் பண்ணிங்கன்னா அதில் ஃபெவிகால் ஒட்டியிருக்கும், அதனால தண்ணியில் கழுவிட்டு அந்த அரிசியை வெளியே போட்டுருங்க. ஓகே, இப்போ நான் ஃபெவிகாலில் ஒட்டின அரிசியெல்லாம் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஸ்கொயர் ஷேப்பாக இருக்குல்ல அதுக்குள்ளே நான் கலரிங் பண்ணுறேன். எப்படி டபுள் கலர் டபுள் கோட்டிங் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் உள்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி மேலே பண்ணுறேன். அரிசி மேலே பண்ணும்போது நீங்கள் அப்படியே டைரெக்டாக பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணாதீங்க, அப்படி பண்ணிங்கன்னா பெயிண்ட் ரொம்ப ஜாஸ்தி செலவாகும். அதனால கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு அந்த பெயிண்ட் பண்ணிங்கன்னா நல்லா அரிசிக்குள்ளே வரைக்கும் உள்ளே போகும். இப்போ நான் டபுள் கோட் பண்ணிவிட்டேன், நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் அந்த அரிசி மேலே வந்து நான் வந்து ஒரு ரெட் கலர் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணினேன். ஆக்சுவலி அந்த பெயிண்ட் வந்து காயறதுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டேன், அதனால் என்னாச்சுன்னா அந்த ரெட் கலரும் பிளாக்கும் மிக்ஸ் ஆகி அது வந்து பெரிசான ஒரு பெரிய எஃபெக்ட் கொடுக்கல, அதுவும் கருப்பு கலரில் தான் இருந்துச்சு. அதனால் இதை வந்து பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் நான் நல்லா காய வச்சுட்டு திருப்பி நம்ம வேறு ஏதாவது கலரிங் வந்து இதுக்கு மேலே கொடுக்கலாம். அதனால் பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுருங்க, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வேறு கலர் கொடுங்க. நான் காய வச்சாமல் காய வைக்காமல் பண்ணனால அந்த ரெட் கலர் வந்து தெரியவே இல்லை. ஸோ இப்போ நல்லா காஞ்சிருச்சு, காஞ்சதுக்கு மேலே வந்து நான் இப்போ கோல்டன் கலர் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். இது டைரெக்டாக நீங்கள் அரிசி மேலே பண்ணிங்கன்னா இவ்வளோ ஹைலைட்டடாக தெரியாது, அதனால் ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு கலர் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து டபுள் கோட் இல்லை ட்ரிபிள் கோட் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்பவே அழகாக இருக்கும், நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். பிளாக் வித் கோல்டன் கலர் எப்போவுமே ஒரு அட்ராக்டிவான காம்பினேஷன் தான். ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு கோட் மூணு கோட் கொடுத்துட்டேன், லைட்டாக அந்த அரிசி மேலே மட்டும் படுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன், உள்ளுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி கொடுக்கல. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போது ஒரு கஸ்டமைஸ்டு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வந்து நம்ம யாருக்காவது ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாமா இல்லையா, அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபோட்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஃபோட்டோ உள்ளே வைக்கிறதுக்கு ஜஸ்ட் சாதாரண ஒரு A4 ஷீட்டில் ப்ரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். நீங்கள் நிஜமாகவே யாருக்காவது இப்போ பர்த்டேக்கெல்லாம் போகிறீங்க, ஏதாவது குழந்தைங்க பர்த்டேக்கெல்லாம், ஸோ குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நீங்களே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களோட ஃபோட்டோ வாங்கி ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ ப்ரிண்ட் பேப்பரில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமில் செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஞாபகார்த்தமாக எப்போவுமே அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருமே செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி கூட. இன்விடேஷன் பழைய இன்விடேஷன்லாம் கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் இருக்கும், இதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெண்டு ஃப்ரேமில் உங்களுக்கு எது பிடிச்சிது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அண்டு வந்து அரிசி வந்து பார்க்குறதுக்கு அது அரிசி மாதிரியே தெரியாது, கலரிங் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதுக்காக நிறைய அரிசியெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண சொல்லலை, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கடுகை விட அரிசி வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு அழகாக இருக்கும். கடுகு யூஸ் பண்ணலாம், பட் வந்து அது வந்து கலரிங் பண்ணும்போது இந்த கோல்டன் கலர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் அந்த கடுகுக்குள்ளே வரைக்கும் போயிடும், அப்போ எல்லாமே கோல்டனாக பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும். ஆனால் அரிசிங்கும்போது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸு, அது கொஞ்சம் தூக்குன மாதிரி எம்போஸ்டாக இருக்கும், அதனால் அழகாக இருக்கும். அதனால் நான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு வந்து வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை. இது ரெண்டுமே சகானா தான், ரொம்ப குட்டி வயசில் எடுத்தது, 1 இயர் 2 இயரில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, அகெயின் பை பை பை.